வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த போக்கர் ஃபேஸ் வெப்சீரிஸோட சீசன் 1 எபிசோட் 3 தான். இதுக்கு முன்னாடி வந்திருக்க 4 எபிசோட் நீங்க பார்க்கலனா அதுக்கான லிங்க் கீழ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்து வச்சிருக்கேன். மேலையும் பிளேலிஸ்ட் டாக் பண்ணி வச்சிருக்கேன். போய் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பார்க்க ஆரம்பிங்க. இது உங்கள் மிஸ்டர் திரை தமிழ் வெப்சீரிஸ். நம்ம சேனல் என்னன்னு சப்ஸ்கிரைப் பண்ணா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. காசி ஒரு கார்ல அவனும் ரெஸ்டாரண்ட் போயிட்டு இருக்கான். அவன் கிட்ட யா பேசுறாங்கன்னா அவன் நடத்துற ரெஸ்டாரண்ட்டுக்கு லோன் கொடுத்தவங்க. அவங்க போன்ல இந்த பார் டாசி, அந்த ரெஸ்டாரண்ட்ல ஓடுறதே உன்னோட தம்பினால மட்டும்தான். அவன் தம்பி இருக்காங்க நான் லோன் கொடுத்தேன். ஆனா லோனை மட்டும் நீ திரும்ப பே பண்றது டிலே பண்ணிக்கிட்டே இருக்கிற. உன் ரெஸ்டாரண்ட் ரொம்ப நல்லா போகுதுன்னு கேள்விப்பட்டேன். ஆனா அமௌண்ட் வர்றதுக்கு மட்டும் டிலே ஆகுது. எனக்கு இதுக்கு பின்னா நீ வேற ஏதோ பண்றியோன்னு தோணுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம டாசி, சார் அப்படிலாம் இல்ல சார், கண்டிப்பா இந்த மாசம் உங்க லோன் வந்துருச்சு சொல்லிக்கிட்டே அப்படி போன்ல என் கேட்க அந்த மாதிரி போனை கட் பண்ணிடுறான். நேரம் ஒரு ரெஸ்டாரண்ட் வரான். ஒரு அவுட்டோர் ரெஸ்டாரண்ட் ஊருக்கு வெளியில இருக்கு. ஆனா அதுக்குன்னு அவ்வளவு கிரௌட் வந்து நிக்குது. அங்க இருக்க கஸ்டமர் எல்லாருமே ரெகுலரான கஸ்டமர். நம்ம டாசி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. அப்படியே டாசி அங்க இருக்க எல்லாத்தையும் ஜாலியா பேசிட்டு நேரா கிச்சனுக்குள்ள போனா அங்க மாண்டி நிக்கிறா. மாண்டி டாசிய பார்த்து, உன் தம்பிக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருச்சு, போய் உன் தம்பிய பாரு லூஸ் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறா. அதுக்கு நம்ம டாசி, லூஸ் மாதிரி பண்றானா அப்படின்னா அது உன்னோட வேலை, புருஷன் லூஸ் ஆனா பொண்டாடி தானே பாத்துக்கணும், என்கிட்ட ஏன் சொல்ற, நீ போய் பாரு அப்படிங்கிறா. ஆனா மாண்டி, இல்ல இது வேற பிரச்சனை, போய் பாரு அப்படின்னு டாசி கிட்ட சொல்றா. டாசியும், என்னடா இவ எப்படி சொல்றாரு, நேரா மாண்டியோட ஹஸ்பண்டான ஜார்ஜ பாக்க போறான். ஜார்ஜும் டாசியும் அண்ணன் தம்பிங்க. டாசிய பார்த்தோன்னு ஜார்ஜ், என்னடா உனக்கு பிரச்சனை சொல்லி கேக்குறாங்க. ஜார்ஜ் திரும்பி நின்று அழுகுறான். டாசிக்கு ஒண்ணு புரியல, டேய் ஏன்டா அழுகுற அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு ஜார்ஜ் சொல்றான், இல்ல நான் ஒரு பெரிய கொலகாரன், இத்தனை உயிர்களை நான் கொண்டிருக்கேன், இதுங்களை வச்சு நான் தொழில் பண்ணி இருந்திருக்கேன், இது ஒரு பெரிய பாவம், இனிமேல் நான் அந்த கொலையை பண்ண போறதுல நான் முழுக்க முழுக்க வெஜிடேரியனா மாறப்போறேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டோம் நம்ம டாசிக்கு அள்ளுட்டுறது. என்ன ஜார்ஜ் சொல்ற, பீஃப் தான் நம்ம ரெஸ்டாரண்டோட நம்பர் ஒன் ப்ராடக்ட், எவ்வளவு வருஷமும் நம்ம இதை பண்ணிட்டு இருக்கோம், அதுலயும் நீ குப்பனி தர பீஃபுக்குன்னு ஒரு பெரிய ஃபேன் கிளப்பே இருக்கு, அவங்க எல்லாரும் ஏமாத்து நினைக்கிறியாடா தம்பி, வேணாடா அப்படி யோசிக்காதரா, நீ வேணா வீகன் நடந்துட்டு போடா, அதுக்கு தொழில கஷ்டாதரா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஜார்ஜ், இல்ல நான் இவங்களை கொலை பண்றதை நிறுத்த போறேன் அப்படின்றான். டாசிக்கு ஒன்னும் புரியல. ஜார்ஜ கத்திட்டு அப்படியே வெளில வந்து நின்னுட்டு, என்னடா அவன் எப்படி சொல்றான், இவனை நம்பிதானே வேற லோன் வாங்கி வச்சிருக்கோம், இவனு சமைக்க மாட்டேன்னு சொல்லிட்டான, லோன்காரங்க நம்ம உயிரை கொண்டுருவானுங்களேன்ட்டு வெளில போய் நின்றுட்டு இருக்கான். அங்க நம்ம டாசிக்கு லோன் கொடுத்தவங்க நின்றுட்டு இருக்கானுங்க. இதை பாக்குறப்ப டாசிக்கு மண்டை காயுது. மாண்டி அங்க வந்துடுறா. மாண்டிய பார்த்து, டாசி நம்ம எல்லாம் தொலைஞ்சோம், இந்த ஜார்ஜ் நம்மள அதிர பாதாளத்தை தள்ளிவிட போறான், ஜார்ஜ் மட்டும் சமைக்கலனா மொத்தமா யாருக்கும் தெரியாம இங்கிருந்து ஓட வேண்டியதாம் அப்படின்னு சொல்றான். அதுக்கு மாண்டி, நீ இந்த ஏதாவது பண்ணும் டாசி அப்படின்றா. ஜார்ஜ் நேரம் அவன் வண்டியில போய் உட்காந்துக்கிறான். பயங்கரமா யோசிக்கிறான், இந்த ஜார்ஜ் ஒத்துக்க மாட்டேன்ட்டான், நமக்கு லோன் ஒரு பக்கம் தொல்லையா இருக்கு, ஜார்ஜுக்காக தான் இவனுக்கு லோன் கொடுத்துருக்கானுங்களே, ஜார்ஜ் சமைக்காட்டினாலையும் நம்மகிட்ட இருக்க மத்த குக்கெல்லாம் நல்லா சமைப்பாங்க, இருந்தாலும் ஜார்ஜுங்கிற ஒரு ஃபேஸ் வேணும், அப்பதான் லோன் கொடுத்தவனு கம்முன்னு இருப்பானுங்க, இப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கிறப்ப அவனுக்கு ஒரு ஐடியா தோணுது. ஒரு மைக் எடுக்கிறான். மைக் எடுத்து ஜார்ஜ் செய்யற ஒரு சாச பத்தி பயங்கரமா புகழ்ந்து ரொம்ப நேரம் பேசுறான். அதுல அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஜார்ஜ பாக்குறதுக்கு டாசி கையில ஒரு ரெண்டு பியரோட வரா. ரெண்டு பியருமே ஓபனாதான் இருக்கு. ஒரு பியரை ஜார்ஜ் கிட்ட கொடுத்துட்டு, இந்த பார் ஜார்ஜ், நீ எடுத்த முடிவை நான் மதிக்கிறேன், ஆனா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கடா, இந்த கேம்பரவான் தான் தங்குறியே, இந்த கேம்பரவான் பக்கத்திலேயே உனக்குன்னு ஒரு அடுப்பு வச்சிருக்கேன், அந்த அடுப்புல எப்ப பாரு பார்பிக்யூ வெந்துகிட்டே இருக்கும், அதுக்குள்ள கறி எரியாம இருக்கவே இருக்காது, ஆனா நீ இப்படி ஒரு முடிவு எடுத்துன்னு நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு, இருந்தாலும் விதிப்படி நடக்கட்டும் வெளியில அந்த ஸ்டேஷன்
ரெகுலரா ஒருத்தர் ரேடியோ ஜாக்கி இருப்பாரு, அவர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. இவன் டக்குன்னு ஸ்டேஷனுக்கு பின்னாடி இருக்க ஜன்னல் வழியை தப்பிச்சு போலான்னு பாக்குறான். ஆனா ஜன்னல் திறக்கிறப்ப சத்தம் கேக்குது. இவன் மைக்க மியூட் பண்ணிட்டு அந்த ஜன்னலை திறந்துட்டு வேகமா குடுகுடுன்னு ஓடுறான். இங்க ரெஸ்டாரண்ட்ல உங்க ஸ்பீக்கர்ல எல்லாம் டாசி பேசுற மாதிரிதான் ரேடியோ ஓடிக்கிட்டே இருக்கு. நம்ம டாசி நேரா நம்ம ஜார்ஜ் இருக்க கேம்பர் வேனுக்குள்ள போறான். அங்க பார்த்தா ஜார்ஜ் அப்படி சுயநலம் இல்லாம கிடக்குறான். அப்ப ஜார்ஜுக்கு இவன் மதியம் கொடுத்த அந்த பியர் பாட்டில் எடுத்து நம்ம டாசி கழுவி ஊத்திடுறான். அந்த பியர்ல ஏதோ கலந்திருக்கான் போல, அதுல என்ன இருக்குங்கிறது யாருக்கும் தெரியக்கூடாதுக்காக அந்த பியர் பாட்டில சுத்தமா கழுவிடுறான். கழுவிட்டு நேரா போய் அந்த கேம்பர் வேனுக்குள்ள இருக்க எல்லா ஜனலுமே சாத்திட்டு அப்படியே நின்றுட்டு ஒரு நிமிஷம் நம்ம ஜார்ஜே பாக்குறான். பார்த்துட்டு கையில ஒரு த்ரெட் எடுத்து கேம்பர் வேனை விட்டு வெளியில போயிட்டு அந்த த்ரெட் மூலமா வேனோட டோருக்கு உள்ள இருக்க லாக்க வெளியில இருந்தே லாக் பண்றான். இன்னும் ஒரு ஜன்னல் மட்டும் அழகா திறந்து வச்சுக்கிறான். அந்த ஜன்னலுக்குள்ள டியூப் போட்டு அந்த டியூப்லயே எதோ உட போறான் போல, அதனால வெளியில எதுவும் லீக் ஆகாத மாதிரி அந்த ஜன்னலை சுத்தி டேப்பால ஒட்டிட்டு நேரா அந்த டியூப் எடுத்துட்டு போய் அங்க பக்கத்துல இந்த பார்பிக்யூ ஸ்டவ் இருக்குல்ல அதோட எக்ஸாஸ்ட்ல மாட்டி விடுறான். இப்ப அந்த டியூப்ல இருந்து இந்த பார்பிக்யூ ஸ்டவ்ல இருந்து வரப்போக உள்ள போக ஆரம்பிக்குது. அப்படியே டயத்தை பாக்குறான். இன்னொரு அஞ்சு நிமிஷம் இருக்கு. அந்த நேரத்துல ஒரு நாய் வந்து நம்ம டாசியை தொந்தரவு பண்ணுது. நம்ம டாசிய நகரோட மாட்டேங்குது. டாசியா பார்த்து வெறித்தனமா குலைக்குது. எங்க யாராவது கத்துறது கேட்டுருவாங்களோன்ட்டு அந்த பார்பிக்யூ ஸ்டவ்க்கு பயன்படுத்துற ஒரு மரத்தை எடுத்து அந்த நாய் மண்டையிலே அடிச்சிடுறான். அடிச்சுட்டு அந்த மரத்தை அப்படியே அந்த ஸ்டவ்க்குள்ளே போட்டுட்டு நாயை தூக்கிட்டு போய் ரோட்டோரமா போட்டுட்டு குடுகுடுன்னு திரும்ப உள்ள போறான். இப்ப நம்ம மேண்டியும் காட்டுறாங்க. அவ்வளவு ஸ்டாப் பேட்ச் போட்டிருக்கா. 15 நிமிஷம் தான், இன்னும் 2-3 செகண்ட் தான் இருக்கிறதுக்கு. நம்ம டாசி வேகமா அவர் ரேடியோ ஸ்டேஷன் இருக்க ரூம்குள்ள அதே ஜன்னல் வழியை எகிரி குதிச்சு ரேடியோ ஸ்டேஷன்ல போய் உட்காடுறான். இது வரைக்கும் அவர் ரெக்கார்ட் பண்ணிருக்கிற ஆடியோ முடிஞ்சிருது. இவன் மைக்ல இப்ப கரெக்டா பேசுறான். ஆனா மைக்ல எதுவுமே ரெக்கார்ட் ஆகல, ரேடியோல எதுவுமே கேட்கல. இவன் ஒண்ணு புரியல, டக்குன்னு மைக்கு கீழே பாக்குறான். பார்த்தா மைக்க மியூட்ல போட்டிருப்பான். அதர் லைவ் ஆன் பண்ணிட்டு அப்படியே கேஷுவலா பேச ஆரம்பிக்கிறான். அப்படியே மேண்டி மறுபடியும் கால் பண்ணிட்டு என்னடா எல்லாம் சரியா முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஜாலியா கேக்குறான். டாசியும் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு, நாளைக்கு உங்களை மீட் பண்றேன்ட்டு அவன் காலுக்கு சகதி எல்லாத்தையும் பேப்பர் துணியில தொடச்சிட்டு அந்த துணியை பாக்கெட்ல வச்சு மறுபடியும் அவனோட கார் எடுத்து ரோட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிற ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள எதுவுமே நடக்காத மாதிரி கூலா நடந்து போய்கிட்டு அப்ப அவன் காலை துடைக்க பயன்படுத்துற கட்சிப்ப அங்க இருக்க ஒரு பார்பிக்கு ஸ்டவ்க்குள்ள போட்டு எரிக்க ஆரம்பிச்சிடறான். இப்ப அப்படியே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்து என்ன நினைச்சுன்னு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சார்லி ஒரு பங்க்ல பெட்ரோல் போட்டு வண்டி எடுக்க போறவன் அவ வண்டிக்குள்ள ஒரு நாய் ஏறி குச்சிருது. அந்த நாய் யார் ஒரு நாயின்னு பங்க்ல இருக்கவங்கள்ட்ட கேக்குறான். பங்க்ல இருக்கவங்க எங்களுக்கு கிடையாது அப்படிங்கிறாங்க. உடனே அந்த நாயை போய் தூக்கியில போடலாம்னு பாக்குறோம். அந்த நாய் கடிக்கதான் வருது. சரி ஏதாவது பண்ணி இறக்கி விடலான்னு பாக்குற, இறங்கவே மாட்டேங்குது. சாப்பாடு எல்லாம் போடுறான், மதிக்கவே மாட்டேங்குது. என்னது சீட்டு விட்டே இறங்க மாட்டேங்குது. சரி இருந்து தொலை அப்படின்னு வண்டியில ஏறி உட்காந்துக்கிட்டு வண்டியை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கா. அந்த நாய் குலைச்சுக்கிட்டு வந்துகிட்டே இருக்கு. இவளுக்கு செம்ம இரிட்டேட் ஆகுது. என்ன பண்ணாலும் நாய் வாயவே மூட மாட்டேங்குது. சரி எஃப்எம் ரேடியோவாவது போடலாம் ஒரு எஃப்எம் ரேடியோ போடுறா. அப்ப ஒரு ஸ்டேஷன் வரப்ப மட்டும் இந்த நாய் அமைதியா கேக்குது. சரி ஏதோ ஒண்ணு வாய் மூட்டி இருக்கேன்ட்டு வண்டியை வெறித்தனமா ஓட்டிட்டு போய்கிட்டு இருக்கா. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் இந்த நாய் டக்குன்னு வண்டி ஓட்டி இறங்கணும் மாதிரி கதவை போட்டு ஆட்டிக்கிட்டு திரும்ப பயங்கரமா குலைக்க ஆரம்பிக்குது. இவ எரிச்சல் ஆயிடுறா. இப்ப நான் வண்டி ஓட்டி இறங்கணுமா, சரி இறங்கி தொலைன்ட்டு நேர போய் வண்டியோட கதவை திறந்துடுறா. நாய் குடுகுடுன்னு இறங்கி முதல்ல காட்டினாங்களா அந்த ஜார்ஜ் ஒரு ரெஸ்டாரண்ட், அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளதான் பூந்துருது. அங்க இருக்க டேபிள் மேல இருக்க சாப்பாடு எல்லாம் போட்டு கலைக்க ஆரம்பிச்சிருது. எல்லாரும் இங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. சாப்பாடு எல்லாம் வீணாயிருது. சார்லி ஐயோயோ இந்த நாய் நம்மள கவுத்துருச்சுன்னு அங்கே தப்பிக்க பாக்குறான். அந்த நேரத்துக்கு அங்க டாசி வந்துடுறான். வந்து சார்லியை பார்த்து அது உன்னோட நாய் தானே, கிட்டத்தட்ட 10 பேரோட சாப்பாடு நார் அடிச்சிருச்சு, $300 எனக்கு வீண் செலவு, மரியாதையா அந்த $300 வச்சுட்டு நீ இங்க இருந்து கிளம்பு, போறதுக்கு முன்னாடி அந்த நாய் இழுத்துட்டு போ அப்படி இப்படிங்கிறான். அதுக்கு நம்ம சார்லி என்கிட்ட அவ்வளவு எல்லாம் காசு இல்லைங்க, வேணா என்னோட ஸ்பேர் டயர் ஒன்னு எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்றா. அப்ப அங்க ஜார்ஜ் அந்த நாயை புடிச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்காரு. யாருக்குமே அடங்காத நாய் ஜார்ஜ் பேச்சு கேட்டுக்கிட்டு இருக்கு. ஜார்ஜ் சார்லியை பார்த்து அதெல்லாம் ஒண்ணு வேண்டியதுல, என்னோட ரெஸ்டாரண்ட்ல வேலை இருக்கு, வேணா வேலை பார்த்து இந்த கணக்கு கழிச்சிட்டு போறியா அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம சார்லி இது நல்லா இருக்கே, எனக்கும் எங்க போறோம்னு தெரியல, ஒரு வேலையை கொடுங்க நான் வேலை பாக்குறேன்னு நம்ம ஜார்ஜ் கூட போறான். அப்பதான் ஜார்ஜ் அந்த ரெஸ்டாரண்ட்ல என்ன பண்றான்னு சொல்றாங்க. அந்த ஊர்ல ஜார்ஜ் தான் பார்பிக்யூ குக் பண்றதுல நம்பர் ஒன்னு, அவ்வளவு சூப்பரா குக் பண்ணுவான். அதை விட அவன் சொல்ற இன்கிரீடியன்ட்ல முக்கியமானது இந்த பார்பிக்யூ எரிய வைக்கிறதுக்கு பயன்படுத்துற உட்டு தான். ஒவ்வொரு வகையான பார்பிக்யூ டிஷ்ஷுக்கு ஒவ்வொரு வகையான உட்டை பயன்படுத்தணும். ஒரு சில மரங்கள் எரியறப்ப அதுல இருந்து வர ஸ்மெல்லு நீ பார்பிக்யூட டேஸ்ட் மாறும், நீ ஃபீல் பண்ணலாம் பாருன்ட்டு பீஸ் எல்லாம் வெட்டி கொடுக்கறான். அப்படி சார்லி என்ஜாய் பண்றான். இதே சாசேஜ் பண்றதா தான் அதுக்கு வேற உட்டு பயன்படுத்தணும். இங்கவா இதுதான் என்னோட இருக்கல ஸ்பெஷலானது. கேம்பர் ஒன் பக்கத்துல எப்பவுமே இந்த அடுப்பு எரிஞ்சுகிட்டே இருக்கும். இதுல நான் சமைக்கிறது என்ன தெரியுமா, மாட்டோட நாக்கு. இந்த டங்க் மீட்ல இருக்க டேஸ்ட் பர்ஃபெக்டா வரணும்னா அதுக்கு நீ ஒரு வகையான உட்டை பயன்படுத்தணும். இதுக்கு பேர் டீ குட்டு. முந்து பாரு, இந்த உட்டு எரிஞ்சு வர ஸ்மெல்ல இங்க சமைக்கிற டங்க் மீட்டோட டேஸ்டே மாறி போயிடும். இது எல்லாத்தையும் பண்ணது நான் தான். இருந்தாலும் எனக்கு இதுல எதுவுமே திருப்தி கிடையாது. எனக்கு என்ன மிருகங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் அதுங்களை சமைக்கிறப்ப ரொம்ப ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு நான் சமைக்கிறேன். அதனாலதான் என் குக்கிங் நல்லா வருதுன்னு எல்லாரும் சொல்றாங்கன்னு ரொம்ப ஸ்லாகிச்சு பேசிட்டு இருக்கான். அப்ப சார்லி நம்ம ஜார்ஜை பார்த்து உனக்கு அனிமல்ஸ்னா ரொம்ப பிடிக்குமா, நீ நிறைய படம் பாப்பீங்கன்னு சொல்லு, என்கிட்ட நிறைய அனிமல் சம்பந்தப்பட்ட சிடி இருக்கு போய் பாருன்ட்டு ஏகப்பட்ட சிடி எடுத்து கொடுக்குறா. நம்ம ஜார்ஜ் நேர போய் அந்த படத்தை எல்லாத்தையும் பார்த்துட்டு வெளியில வந்து தேம்பி தேம்பி அழுகுறான். அப்படியே நேரா போய் அவன் குக் பண்ற பார்பிக்யூ ஸ்டவ் ஓபன் பண்ணி உள்ள இருக்க மீட்
இதெல்லாம் பார்த்துட்டு நான் ஒரு பெரிய பாவி, நான் ஒரு கொலகாரன், நான் தப்பு பண்ணிட்டேன்னு அழுகுறாம். சார்லி அங்கிருந்து வந்து ஜார்ஜ் என்னடாச்சு அப்படிங்கிறா. ஜார்ஜ் அதே சொல்லி அழுகுறான். சார்லி ஜார்ஜ பார்த்து, நீ ரொம்ப நல்லவன் ஜார்ஜ், அப்படியே இந்த மிருகங்கள் மேல பயங்கரமான ஈர்ப்பு இருக்கு, அதனாலதான் ஒரு படத்தை பார்த்தோனையும் உங்களுக்கு அந்த அனிமல் லவ் வெளியில வந்துருச்சு. உங்க அண்ணன் கிட்ட நீ நேரடியா சொன்னி அந்த தொழில விட போறேன், அதுக்கே ஒரு பெரிய தைரியம் வேணும். எனக்கு வாழ்த்துக்கள், உன்னோட அடுத்த கட்ட வாழ்க்கை ரொம்ப நல்லபடியா போகட்டும் அப்படின்னு சொல்றா. அப்ப ஜார்ஜ் சார்லி கிட்ட, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படிங்கிறான். சொல்லு அப்படின்னு கேக்குறா. அப்ப சார்லிய மாண்டி வந்து கூப்பிடுறா. சார்லி வா வேலை இருக்கு உனக்கு அப்படின்னு கத்துறான். சார்லி நம்ம ஜார்ஜ் கிட்ட, சரி நான் கிளம்புறேன், அப்புறமா என்கிட்ட அந்த விஷயம் சொல்லுன்ட்டு சார்லி வேகமா கிளம்பிடுறான். ஜார்ஜும் கண்டிப்பா நான் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லிதான் ஆகணும் அப்படிங்கிறான். நம்ம சார்லிக்கு வேலை செய்யவே தெரியல, சூடா இருக்கிறத துணியை வச்சு தூக்கணும் கூட தெரியாது, அரையங்கூரமா தூக்கி வேலை பார்த்துட்டு இருக்கான். நம்ம டாசி ரெஸ்டாரண்ட் வரான், வந்து நேரம் கையில இருக்க அந்த துணியை தூக்கி நெருப்புக்குள்ள போடுறான். இப்ப நமக்கு நல்லா புரியுது, ஜார்ஜ கொலை பண்ணிட்டு இவன் வந்திருக்கான்னு. நேரா கிச்சனுக்குள்ள போறான், மாண்டி சமைச்சுக்கிட்டு இருக்கான். டாசி மாண்டியை பார்த்து எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க மாதிரி கண்ணை காமிச்சிட்டு போறான். மாண்டி டக்குன்னு அங்க வேலை செய்யற ஒருத்தன் கூப்பிட்டு, இங்க முளகாப்பொடி டப்பா இருந்துச்சு எங்கடா அப்படின்னு சொல்லி கேக்குறா. அவனும் இங்க இல்ல, மேபி ஜார்ஜ் கிட்ட இருக்கும், நான் போய் பாக்குறேன் குடுன்னு ஜார்ஜ பாக்க போறான். கொஞ்ச நேரத்துல போன பயங்கரமா கத்துறான், இங்க வாங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு. சார்லி என்னடான்னு திரும்பி பார்த்தா, ஜார்ஜ் இருந்து அந்த கேம்பர் வேன் பயங்கரமா போஞ்சு கிடக்கு. அப்படியே ரெண்டு மூணு நாட்கள் போயிருது. டாசி மாண்டி நின்னுகிட்டு அந்த ரெஸ்டாரண்ட் வேலை செய்யற எல்லாரையும் கூப்பிட்டு, உங்க எல்லாருக்கும் தெரியும் என் தம்பி இறந்து ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சு, அந்த வார்த்தை எனக்கு இருக்கு, அதனால என் தம்பி இறந்துட்டான்னு இந்த ரெஸ்டாரண்ட் என்னால மூட முடியாது, இந்த ரெஸ்டாரண்ட் தான் என் தம்பியோட கனவே, அதனால இன்னும் நம்ம இதை வலுவா நடத்தணும், அதுக்கு உங்களோட ஆதரவுலாம் எனக்கு வேணும்னு பயங்கரமா ஸ்லாகிச்சு பேசிக்கிட்டு இருக்கான். சார்லிக்கு ஒரு மாதிரி சங்கடமாகுது. அங்க இருக்கிற அந்த ஒர்க்கர்ல ஒருத்தர் கூப்பிட்டு, என்னால நம்பவே முடியல ஜார்ஜ் இப்படி பண்ணிக்கிட்டான்னு, இது உண்மைதானா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அதுக்கு அந்த கொலீக்கு, ஆமா போலீஸ் கூட கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, சூசைட் தான் பண்ணிருக்கானா, உள்ள எல்லா விண்டோ டோரும் லாக் ஆயிருந்திருக்கு, வெளியில இருந்து யாராலையும் அதை பண்ண முடியாது, அவனே தான் தன்னை சூசைட் பண்ணிக்கிட்டான். பாவம் அந்த பார்பிக்கு ஸ்டவ்ல இருக்க புகையெல்லாம் உள்ள போய் நெஞ்சு ஃபுல்லா புகையேறி மூச்சடைச்சு செத்து போயிருக்கான், எதுக்கு இப்படி சூசைட் பண்ணிட்டான்னு புரியல அப்படிங்கிறாரு. அதுக்கு சார்லியும், சரி பாப்போம் நான் கிளம்ப போறேன், உங்க கூட வேலை பார்த்ததுக்கு எனக்கு சந்தோஷம் அப்படின்ட்டு போயிடுறா. இப்ப நம்ம டாசியும் மாண்டியும் காட்டுறாங்க, இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்களோட பேப்பர் எல்லாம் சைன் போட்டுக்கிட்டு இருக்கா. அப்ப நம்ம டாசிக்கு லோன் கொடுத்த ஒரு டாசி கால் பண்றாரு. அப்ப டாசி போன்ல, இந்த பாருங்க லோன் கொடுத்தவங்கிட்ட உங்க பணம் இந்த மாசமே வந்துடும், துரதிருஷ்டவசமா என் தம்பி இறந்து போயிட்டான், ஆனா இறந்தாலும் எங்களை அனாதையா விட்டுட்டு போல, அவனோட இன்சூரன்ஸ் பணம் எங்களுக்கு அப்படியே வந்துருச்சு, அந்த பணத்தை கம்பேர் பண்றப்போ உங்க லோன் அமௌண்ட் ரொம்ப கம்மி, சோ எந்த ஒரு தயக்கம் இல்லாம உங்க லோன் அமௌண்ட் நாங்க கொடுத்துருவோம், எங்க தம்பியோட மிச்ச இன்சூரன்ஸ் பண்ண வச்சு நாங்க எங்க பிசினஸ் ரன் பண்ண போறோம், எல்லாமே எங்க தம்பிக்காக தானே, பயங்கர பாசிட்டிவா பேசுறே அப்படியே மாண்டிய பாக்குறான். மாண்டியும் டாசி ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க. நம்ம சார்லி அந்த ரெஸ்டாரண்ட் கிளம்பிடுற வண்டி எடுத்துக்கிட்டு போற வழியில ரோட்ல அவ அந்த தூக்கிட்டு வந்த நாய் கிடக்கிறத பாக்குறான். இந்த நாய் நாவ இருக்க மக்களே ஃபர்ஸ்ட் வச்சு ஜார்ஜ் கொல்ல போறப்ப டாசிய வந்து ரொம்ப தொல்லை பண்ணுச்சு, டாசி உட்டாலே அடிச்சு தூக்கிட்டு வந்து ரோட்ல போட்டிருப்பாங்க, அந்த நாய் நம்ம சார்லியை ரொம்ப தொல்லை பண்ண நாய். இதை பாக்குறப்ப நம்ம சார்லிக்கு ரொம்ப சங்கடமாயிருது, என்னடா செத்து போயிருச்சு, என்ன வாய் பேசுவ பார் செத்து கிடக்குற அப்படின்னு அதை தடவுறா. அப்ப அந்த நாய் டக்குன்னு துடிக்குது, ஆஹா உயிரோட தான் இருக்கேன், தூக்கி நேரா டாக்டர் கிட்ட போறான். டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப சார்லி டாக்டர் கிட்ட, எந்த பரதேசி பையன் தெரியல ரோட்ல இப்படி அடிச்சு போட்டு போயிட்டான் அப்படின்னு கத்துறான். அதுக்கு டாக்டர், அடிச்சுலாம் போடலாமா, எவனோ மரக்கட்டையால மண்டையில அடிச்சிருக்கான், பாரு எவ்வளவு பெரிய ஸ்லாம் பண்ண மண்டையில இருந்து எடுத்திருக்கேன், வலிதாங்குமா இந்த நாய் அப்படின்னு சொல்றா. சார்லி அந்த உட் எடுத்து அப்படி குறுகுறுன்னு பாக்குறா, டக்குன்னு கடிச்சு பாக்குறான், மூந்து பாக்குறான். டாக்டர், என்னவோ பைத்தியக்காரி பண்ணிட்டு இருக்காளே அப்படின்னு நினைக்கிறாங்க. சார்லி உடனே அந்த ரெஸ்டாரண்ட் போய் அங்க இருக்கிற எல்லா மரத்தையும் எடுத்து கடிச்சு பாக்குற, மூந்து பாக்குறா. இந்த நாய் மண்டையில இருந்து எடுத்த உட்டுக்கும் இந்த உட்டுக்கு ஏதாவது மேட்ச் ஆகாதான் செக் பண்ணிட்டே இருக்கிறா. சமையல இருக்கல எந்த உட்டுக்குமே மேட்ச் ஆகல. நேரா நம்ம ஜார்ஜ் இறந்த கேம்பர் பக்கத்திலேயே ஒரு ஸ்டவ் இருக்கும், அந்த ஸ்டவ்லுக்கு உட் எடுத்து டேஸ்ட் பண்ணி பாக்குறா, பர்ஃபெக்டா மேட்ச் ஆகுது. இவளுக்கு சரியான ஷாக்கு. இப்ப நம்ம மாண்டியும் டாசியும் காட்டுறாங்க. டாசி நேரம் மாண்டி கிட்ட வந்துட்டு, இனிமேல் எதுவுமே மறைமுகமா வைக்க கூடாது டார்லிங், நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை வெளியில சொல்ல வேண்டியதான், நான் ஃபினான்ஸை பாத்துக்குவேன், நீ மார்க்கெட்டிங்கை பாத்துக்க, பிசினஸ்ல 50-50% எந்த தொழிலெல்லாம் பண்றோம், செல்லமா உனக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு அங்கேருந்து போயிடுறா. டாசியும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி கிச்சனுக்குள்ள போறப்ப சார்லி அங்க வேலை செய்யற கொலுகி கிட்ட இந்த நாயை அடிச்ச விஷயத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கா. இந்த நாயை அடிச்ச விஷயம் கேட்டோன்னு நம்ம டாசிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. சார்லியை பார்த்து, சார்லி இந்த வேலையோட போயிட்டு இங்க என்ன பண்றா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. சார்லி உடனே அவர்கிட்ட, நான் உங்கள்ட்ட ஒரு விஷயம் பேசணும் வாங்கலேன்ட்டு நேரா அவர்கிட்ட போயிட்டு, இந்த நாயை உட்டால அடிச்சு போட்டிருக்காங்க, ரோட்டு ஓரத்துல கலந்துச்சு, மரத்துல இருந்து இவ்வளவு பெரிய மரத்துண்டு எடுத்தோம், அந்த மரத்துண்டு உங்க தம்பி ஜார்ஜ் இறந்தார்ல அந்த கேம்பரன் பக்கத்துல இருக்க ஸ்டவ்வோட மரத்துண்டோட மேட்ச் ஆகுது. எனக்கு என்னன்னா தோணுதுன்னா, யாரோ ஒரு ஆளு அந்த ஸ்டவ் கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க, அப்ப இந்த நாய் போய் டிஸ்டர்ப் பண்ணிருக்கு, அந்த நேரத்துல அந்த நாயை அந்த உட்டால அடிச்சிருக்கலாம், ரெண்டு ஒரே நேரத்துல தான் நடந்திருக்கு, நம்ம ஏன் இப்படி யோசிக்க கூடாது அப்படிங்கிறா. அதுக்கு இந்த டாக்ஸி, இந்த பாரு நாய் அடிபட்டதும் என் தம்பி இறந்ததும் ஒரே விஷயம் கிடையாது, என் தம்பி இறந்தது மிக மிக சோகமான விஷயம், அதுல இருந்து நான் மீண்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன், இந்த நேரத்துல ஏதோ நாய் அடிபட்டதை வச்சு கதை சொல்லிக்கிட்டு இருக்காத, என்னால இதை ஏத்துக்கவே முடியாது, என் தம்பியில எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவன் ரொம்ப நாள் வாழணும்னு ஆசைப்பட்டேன் அப்படிங்கிறான். நம்ம சார்லிக்குள்ள பவர் என்ன, எவனா போய் சொன்னானா டப்புன்னு கண்டுபிடிச்சிருவா, அதே மாதிரி வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்துருது. இதை கவனிச்ச டாசி, இவன சம்பந்தம் இல்லாம இப்படி பேசுறாளேன்ட்டு சார்லி டக்குன் வாயை முடிக்கிறா. ஐயோ இப்படி சொல்லிட்டோம்னு டாசி அந்த சார்லியை பார்த்து, இந்த பார் சார்லி, இங்க மேல இருக்க துப்பாக்கி, இது சும்மா சோகேஸுக்கு நான் வச்சுக்கிட்டு இல்ல,
உண்மையிலே சுடும். இன்னொரு தடவை நான் உன் ரெஸ்டாரண்ட் குள்ள பார்த்தேன்னா இந்த துப்பாக்கி குண்டு உன் மேல ஏறும். இந்த ஊர்ல இருக்க பல போலீஸ்காரங்க எனக்கு தெரியும், உன்னை போட்டு தள்ளிட்டு திருட வந்த அதனாலதான் போட்டு தள்ளுங்கிற மாதிரி கேச மாத்தி எழுதிருவானுங்க. சோ மரியாதையா இங்கிருந்து போயிரு அப்படிங்கிறான். சார்லி ஆதி வேணும் கொள்றேன்னு சொல்றான்ட்டு நேரம் வண்டி எடுத்துக்கிட்டு அந்த நாயோட கிளம்பி போறான். ஆனா இவளால கிளம்பவே முடியல. டக்குன்னு அவளோட ரேடியோ ஸ்டேஷன் ஆன் பண்றான். அதுல ஒருத்தன் பயங்கரமா கம்யூனிஸ்டத்தை பத்தியும் சோசியலிசத்தை பத்தியும் பேசிட்டு இருக்கான். இதுதான் உனக்கு பிடிக்கும், கேளு நான் வரேன்ட்டு அந்த ஸ்டேஷன் போட்டு நேரம் நம்ம ஜார்ஜோட கேம்பர் வேன்குள்ள போறான். கையில ஒரு விளக்கு எடுத்துட்டு தான் போறாளே, உள்ள அப்படியே புகை அடிச்சு கிடக்கு. அங்க இருக்க எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப ரெஸ்டாரண்ட்ல இருக்க டாசி கேம்பர் வேன பாக்குறான். உள்ள லைட் ஏரியது தெரியுது. யாரா இந்நேரத்துல அந்த கேம்பர் வேனுக்குள்ள நிக்கிறாளேன்னு கவனிக்கிறாங்க. சார்லி நேரா போய் அங்க கீழே இருக்க பியர் பாட்டில பாக்குறான். எடுத்து மோந்து பாக்குறான். அவளுக்கு என்னமோ தோணுது, பியர் பாட்டில எடுத்து இடத்துல வச்சிடறான். வச்சிட்டு நேரம் அங்க டோர் லாக்க பாக்குறான். அந்த டோர் லாக்ல எல்லா இடமும் கருப்படிச்சு கிடக்கு. ஒரே ஒரு இடத்த தவிர அந்த இடத்துல எதுவும் சுத்தி இருக்க மாதிரி தெரியுது. இங்கதான் டாசி நூலை கட்டிட்டு வெளியில நின்னுகிட்டு கதவை சாத்தி நூல் எழுப்பான். டோர் லாக் உள்ள லாக்கான மாதிரி ஆயிடும். அதை கவனிக்கிறான். இது எப்படி சாத்தியமாகனு யோசிச்சுட்டு இருக்கப்ப நம்ம டாசி துப்பாக்கி எடுத்துட்டு வர ஆரம்பிக்கிறான். நேரம் கேம்பர் வேனுக்குள்ள போறான். கேம்பர் வேனோட பின்னமுக்க இருக்க விண்டோ திறந்து கிடக்கு. அந்த விளக்கு கையில எடுத்துட்டு அப்படியே வெளியில போறான். பார்த்தா அந்த கேம்பர் வேனுக்கு கீழே நம்ம சார்லி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். கேம்பர் வேனு வெளியில போறப்ப பின்னாடி யாரோ டார்ச் அடிக்கிறாங்க. சார்லி பயத்துல திரும்பி பார்த்தான். அது அந்த மாண்டி. அப்ப மாண்டி கிட்ட நம்ம சார்லி சொல்றான், எனக்கு யாரு என்ன போய் சொன்னாலும் ஈஸியா கண்டுபிடிக்கிற திறமை இருக்கு. உன்னோட கணவரான ஜார்ஜ் ரொம்ப நாள் வாழணும்னு ஆசைப்படுறேன். டாசி சொன்னான், ஆனா அவன் சொன்னது போய் அதனாலதான் எனக்கு சந்தேகம் வருது. இருந்தாலும் என்னால எதுவும் உறுதியா சொல்ல முடியல. இன்னும் நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்கணும். அப்பதான் டாசி தான் ஜார்ஜ் கொண்டிருப்பானா இல்லையான்னு நம்மளால கன்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட மாண்டி டாசியை காப்பாத்திருக்காங்க. நீ சொல்றதுலாம் ரைட் தான் சார்லி, ஆனா டாசி அந்த ஜார்ஜ் இறந்ததா சொல்றாங்களோ ஒரு டைம் பீரியட், அந்த நேரத்துல ரேடியோ ஸ்டேஷன்ல எல்லாம் உட்காந்துருந்தான். அப்படிங்கிறப்ப எப்படி நம்ம அவன் தான் கொண்டிருப்பான்னு நம்ம சந்தேகப்பட முடியும் அப்படிங்கிற சார்லிக்கு. சரி ரேடியோ ஸ்டேஷனை போய் ஒரு தடவை பாத்துருவோன்னு நேரம் ரேடியோ ஸ்டேஷன் வந்துடா. உள்ள ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கு. கதவு திறந்தா உள்ள அந்த ரெகுலரான ரேடியோ ஜாக்கி உட்காந்து கலவள பலவளம் பேசிட்டு இருக்கான். இவன் பேசுறது கிட்ட சார்லிக்கு, அடே நீயா, என் வண்டியில இருக்க நாய்க்குட்டிக்கு உன்னோட வாய்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ஆமா, ஆனா அந்த சேனல்ல நிறைய பேர் பேசுவாங்களே, இங்க இன்னும் ஒரே ஒரு ரூம்ல நீ ஒரு ஆள் தான் உட்காந்துருக்க, ஏதாவது டைம் ஸ்லாட் இருக்க, வேற டைம் பீரியட்ல வேற ஆட்கள் வருவாங்களா அப்படின்னு கேக்குறா. உடனே அந்த ரேடியோ ஜாக்கி டக்குன்னு ஒரு 10 வாய்ஸ் மாத்தி பேசுறான். சார்லி மெரன்றா. அது மட்டும் இல்ல சார்லி, 98.8 என்னோட பாஸ் அண்ணன் அந்த டாசி தான் பேசுவாரு. ஒரு சில நாள் அவரால் வர முடியாது, அவர் வாய்ஸ்ல எனக்கு ரேடியோ ஓட்டிடுவேன், அந்த அளவுக்கு நம்மளோட டேலண்ட் இருக்கு அப்படிங்கிறான். உடனே சார்லி அப்படியே சிரிச்சுக்கிட்டே, அப்பா அவன் பயங்கரமான டேலண்ட் இருக்குப்பான்ட்டு அந்த ரேடியோ ஜாக்கி பயங்கரமா போனது பேசிக்கிட்டு இருக்கான். ரேடியோ ஜாக்கி என்ன ரொம்ப போலாத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப சார்லி அந்த ரேடியோ ஜாக்கிட்ட, எனக்கு உங்ககிட்ட ஒரே ஒரு ஹெல்ப் வேணும் பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அவனும் சரின்னு சொல்லிடுறான். இப்ப நம்ம டாசியை காட்டுறாங்க. அவன் ஆபீஸ்ல உட்காந்துருக்கான். அங்க மாண்டி நேரா வந்து டாசியை பார்த்து, நமக்கு இன்னொரு பெரிய பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றான். இந்த பக்கம் அந்த ரேடியோ ஜாக்கி நம்ம சார்லி கிட்ட முதல் நாள் ராத்திரி அந்த அரை மணி நேரம் டாசி பேசின ஆடியோ கிளிப் அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அது ஒரு சிடியில காப்பி பண்ணி கொடுக்கறான். இப்ப கொஞ்சம் கழிச்சு சார்லி நேரம் மாண்டியை பார்க்க போறான். மாண்டியை பார்த்து, டாசி தான் தம்பியான ஜார்ஜ் கொண்டிருக்கான். அவன் என்ன பண்ணிருக்கானா, நடுவில் ஒரு 15 நிமிஷம் ஆல்ரெடி அவன் ரெக்கார்ட் பண்ண வாய்ஸை பயன்படுத்திருக்கான். அந்த 15 நிமிஷத்துல இவன் அந்த ஸ்டேஷன் விட்டு வெளியில வந்து நேரம் ஜார்ஜோட கேம்பர் வேனுக்குள்ள போய் ஜார்ஜை கொலை பண்றதுக்கான எல்லா செட்டப்பும் ரெடி பண்ணிட்டு குறுக்காப்புல அந்த நாயும் அடிச்சு போட்டுட்டு மறுபடியும் அந்த ரேடியோ ஸ்டேஷனுக்குள்ள போறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதை நானே ஒரு 10-15 தடவை பண்ணி பார்த்தேன், பர்ஃபெக்டா முடிஞ்சிச்சு. ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் உதைக்கிறது என்னன்னா, அவன் ஆல்ரெடி சாசேஜை பத்தி தான் பேசுறதா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தான். ஆனா கரெக்டா நீ அவன்கிட்ட சாசேஜை பத்தி கேள்வி கேட்டியா, அது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு மேண்டி, எனக்கு அவன் சாசேஜை பத்தி கேட்கற மாதிரி ஏதாவது கேள்வி இன்ட்யூஷன் பண்ணானோ, மேபி எனக்கு அறியாமலே அந்த கேள்வி நான் கேட்டிருக்கலாமே அப்படிங்கிற. அதுவும் கரெக்ட் தான். ஆனா இருந்தாலும் என் மண்டையில ஒரே ஒரு சின்ன விஷயம் உதைக்குது. அது என்னன்னா, நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், யாராவது ஒருத்தவங்க போய் சொன்னாங்கன்னா அவங்க போய் சொல்றாங்க நான் கண்டுபிடிச்சிருவேன். அதே மாதிரி அன்னைக்கு ஜார்ஜ் இறந்த அன்னைக்கு ராத்திரி டாசி கிச்சன் குள்ள வந்துட்டு போனதுக்கு அப்புறம் நீ என்னோட கோ ஒர்க்கரை பார்த்து முளகா பொடி எங்கன்னு கேட்டேன். ஆனா உனக்கு முளகா பொடி எங்க இருக்குன்னு தெரியும், தெரிஞ்சுக்கிட்டே நீ போய் சொன்ன. நீ போய் சொன்னது என் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு, அது ஏன் நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்றா. அப்ப மாண்டிக்கு ரைட்டு, இவளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சுட்டு நேரா முன்னாடி வந்து ஏன் தெரியுமா சொன்னேன், அப்பதான் அந்த கோ ஒர்க்கர் நேரா போய் ஜார்ஜ் செத்து இருக்கத பார்த்து சொல்லுவான்னு. இங்க பார் சார்லி, உனக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கலாம், ஆனா எந்த விஷயத்தையும் உன்னால ப்ரூவ் பண்ண முடியாது, உங்ககிட்ட சாலிடான எவிடன்ஸ் கிடையாது, நாங்களே எங்க வாயால சொன்னாதான் உண்டு. நீ போயிட்டு இந்த ப்ரீ ரெக்கார்டிங் பண்ண கதை நான் வேணும்னு கேள்வி கேட்டேங்கிற கதையெல்லாம் சொன்னா என்ன டாஃபி தான் சொல்ல சொன்னாங்கிறதுக்கான ஆதாரம் எங்க இருக்கு? சோ இப்பெல்லாம் நேரத்தை வேஸ்ட் பண்ணாத, மோ நல்லதுக்கு நான் சொல்றேன், உடனே இங்க இருந்து கிளம்பிடு, இல்ல உனக்கு இருக்கிற இடம் தெரியாம புதைச்சுட்டுரும் அப்படின்ட்டு போறா. சார்லி குடும்பம் பயமாயிருது. நேரா போய் கார்ல உட்காடுறா. அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கா என்ன பண்றதுன்னு. அப்ப அவளுக்கு பின்னாடி ஒரு ட்ரெயின் போய்கிட்டு இருக்கு. அந்த சத்தம் அவன் காதல வேற விழுந்துகிட்டே இருக்கு. என்ன பண்ணுன்னு தெரியாம அப்படியே மிரண்டு போயிடுறா. அண்ணா காலையில விடிஞ்சிருது, ரெஸ்டாரண்ட்ல யாருமே இல்ல, டாஃபி மட்டும் தனியா நிக்கிறான். அப்ப சார்லி நேரா டாஃபி கிட்ட போயிட்டு, டாஃபி மாண்டி ஆல்ரெடி சொல்லிருப்பால நீ தான் கொலை பண்ணதான் எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு. அப்ப அவன் எங்கிட்ட வார்த்தை சொன்னா, போலீஸ் கொடுக்கறது எந்த எவிடன்ஸ் இல்லன்னு. என்கிட்ட ஆல்ரெடி எவிடன்ஸ் இருக்குப்பா. என்ன எவிடன்ஸ் சொன்னா சொல்றேன் கேட்டுக்க. ஃபர்ஸ்ட் ஜார்ஜ் பியர் குடிச்சான், அந்த பியர் பாட்டில் கடந்துச்சு. ஒரு பியர் பாட்டில யாரும் மயங்கி விழ மாட்டாங்க. அப்படின்னா அந்த பியர்ல ஏதோ கலந்துருக்கதா அர்த்தம். நானும் போய் அந்த பியர் பாட்டில எடுத்து மோந்து பார்த்தேன். என்ன தெரியுமா ஆச்சரியம், அதுல கலந்துருக்கிறது விஷமா இருந்தா அவன் அட்டாப்சி பண்ற
நன்றி, வணக்கம்.